வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஸ்கா பிளைன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ குஸ்காவா? பிளைன் பிரியாணி. பிரியாணி. ஓ, நேற்றுக்கு ராத்திரி பண்ண மிச்சருக்கு சிக்கன் கறிக்கு பிளைன் பிரியாணி ஐடியா நல்லா இருக்கேன். சரி, சொல்லு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லு. இங்கே பாஸ்மதி அரிசி, ஓகே, அரை கப், அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஓகே, 2 கப் பாஸ்மதி ரைஸ், 1/2 மணிக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு இதுக்கு 3 கப் தண்ணி, 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. அச்சா, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபைன். ஓகே, இது வந்து பிரியாணி மசாலா, வீட்டில் பிடிச்சது. ஓகே, அப்புறம் இது வந்து பிரியாணி மசாலா பொடி, நம்ம இன்றைக்கி போட்டோமா? ஆமாம், சிக்கன் பிரியாணி பண்ணும்போது போட்டோம். ஓகே, அந்த மசாலா போட்டதே இருக்கு. சரி, இது வந்து மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இது பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, தாளிக்க, 2 பச்சை மிளகாய். இது பெரிய தக்காளினாலும் நான் 1 தக்காளி நறுக்கியிருக்கேன், சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். இது கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவும், 2 பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் எண்ணெய், அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உப்பு. ஓகே, குக்கர் சூடாச்சு, எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கதை ஊற்றிடலாம். ஓகே, ஓகே, ட்ரை மசாலா போட்டாச்சு. வாய்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளி வதங்கியாச்சு, வதங்கியாச்சு இல்லை, நல்ல ஒரு லூமினசன் கலருக்கு வந்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு. ஓகே, இப்போ உள்ளி நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அப்புறமா கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிறத வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துக்கணும், புளிச்ச தயிர் எடுத்து நல்லா இருக்காது. மொத்த ரைஸுக்குமே சேர்த்து ஊற்ற போட்டுறியா? நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வசக்கிடும். எல்லாம் ஒன்று செய்யலாமே, நல்லா மசாலா வாசனை வந்துச்சு. கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவோட நம்ம வீட்டில் பண்ணுற மசாலாவோட மணம் அருமையாக இருக்கு. நல்லா கொதிக்க, நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் டைம் நாங்கள் பிரியாணி பண்ணி போட்ட இதில் போடுறோம், அதில் வந்து பிரியாணி மசாலா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு அதில் இருந்தது. ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துங்க, பிரியாணி மசாலா நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது இப்போ என்ன பண்ணிருக்கோமா, எண்ணெய் பிரிஞ்சு விட விட்டுருக்கோமா? அதுக்கு எவ்வளோ நேரம், 5 நிமிஷம்? 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிறது. தயிர் போட்டோன்னே க்ரீமிஷ் ஆயிடுச்சு இல்லையா?
வச்சிருக்க தண்ணி ஊத்திடலாம். Called you by mistake. தண்ணி ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஓகே. உப்பு போட்டுறோம் எல்லாத்துக்குமே சேர்த்து. ஓகே. இப்போ டேஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வாணியை திருப்பி ஆட் பண்ணிடுறோம். அரிசிக்கு சேத்துல போட்டுக்க எப்படி தெரியும்? அது தண்ணியில கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தானே அது சாதத்துக்கு கரெக்டா இருக்கும். சரி சரி. பெரும் கொதிக்க விட போறோம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம தண்ணி ஓ நல்லா கொதிச்சிச்சு. கலர் கூட அழகா இருக்கு. இதே கலர்ல இருக்குமா நம்ம குஸ்கா? கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். விசிலோட பொறி அப்படியே வேக வைக்க பொறி. இது நல்லா அந்த சாதத்தோட அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு ஒரு ரெண்டு விசில். நம்ம வீட்டில் டக்குனு இந்த விசில் வந்துடும். விசில் வர லேட் ஆகிறவங்க கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தண்ணியோட நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா விசில் போடலாம். சரி. எப்படி வந்திருக்கு பாப்போம். தண்ணி எல்லாம் வத்திருச்சு. தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஆக்சுவலி இதுக்கு ஒரு விசில் போதும். சரி. மோஸ்ட் தண்ணி எல்லாம் இதாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு அப்படியே எடுத்துடலாம். இவ்வளோ விசில் இல்லாமல் 5 நிமிஷம் அப்படியே முடி வச்சா கூட போதும். சாப்பில் அரிசினும் இதாகல உள்ள பச்சையாக தான் இருக்கு. ஒரு விசில் போதும். அங்கேருந்தே வருது. நல்ல உதிரி உதிரியாக இருக்கு. ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு அப்படி நீள நீளமாட்டி அரிசி. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். சூப்பராக டேஸ்டாக இருக்கும். மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடு. நாங்கள் உள்ளி வறுத்து போடலாம். இப்போ உள்ளி வறுத்து வச்சது வச்சுருக்கீங்கன்னா போடலாம். ஈஸி குஸ்காவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? கரண்டிலாம் வச்சு சாப்பிட்டா நமக்கு சரி வராது. பிரியாணி என்றைக்குமே கையை வச்சு தான் சாப்பிடணும். சூடு 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 சூடு. ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன், நாங்கள் இந்த சிக்கன் பிரியாணி மசாலா பண்ணதை ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் போனீங்கன்னா பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா ஸ்மெல் மூக்குக்கு அட்டகாசமாக இருக்குது. இன்னைக்கு டின்னருக்கு நாங்கள் பண்ண சிக்கன் சால்னா, மதுரை ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா, அதை ஊற்றிப்போம். முதல்ல ப்ளைனாக டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓ நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறத பார்க்குறதுக்கு வாசம் நல்லா இருக்குது. அப்படியே ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சால்னாவோட சாப்பிட்றோன்னா, இந்த சால்னாவில் நாங்கள் வெளியே இருந்து வாங்கின மசாலா எதுவுமே போடலை. அடுத்த தடவை கண்டிப்பாக அதை வீடியோ பண்ணி போடுறோம். எல்லாமே ஹோம்மேட் பிளண்டட் மசாலா. அரைச்ச மசாலா எதுவும் இல்லை இல்லையா? அரைச்சி போட்டிருக்கோமா? பிரியாணி மசாலா. பிரியாணி அருமையாக இருக்குது. எங்கள் வீடியோ பண்ணுற பொறுமை இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குஸ்காவோட உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ, சிக்கன் கறி மட்டன் கறி எது இருந்தாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் குஸ்கா. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.